வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்கண் இன்றைக்கி எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம கேப்டனுடைய 48வது நாள், அதாவது கேப்டன் மறைந்து 48வது நாள். இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்றைக்கி நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். 48வது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண்டலம் இன்றைக்கி முடிந்து விண்ணுலக இல்லத்தில் இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்றைக்கி வந்து இங்கே கேப்டனுடைய கோயிலில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படி, அதுவும் 48வது நாளில் இங்கே தான் நான் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணணும், படத்தோட வெளியீடு எல்லாத்த பற்றியும் லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு. அதை அதனால் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல அவர் ஒரு 5 மினிட்ஸ் பேசட்டும், அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசுகிறேன். எனக்கு வாழ்வளித்த எங்கள் அண்ணனோட உயிர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அண்ணன் தான் எனக்கு வந்து நடிகர் சங்க கார்டு கொடுத்தது, எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான். இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் வந்து நடிப்பு துறையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நான் வந்து செலுத்துகிற ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரணமான வார்த்தை. அண்ணனுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய ஒரு இதயத்தையே எடுத்து அவர் காலடியில் வைக்கிற மாதிரி. தம்பி அருண் அவர்கள் டைரக்டர், தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து, நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சு தான் இந்த படத்தினுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை. என்ன ஒன்றே ஒன்று, அண்ணன் இருந்திருந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அண்ணன் அண்ணியும் சேர்ந்து இந்த படத்தை அந்த படத்தினுடைய இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மார்ச் வெளியிடுன்றத சொல்லியிருப்பாங்க. அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு, இந்த இடத்துல இறைவனாக இருக்கிறாரு. நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமாக நமக்கு அவரை தொழத்தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து சேரும். நிச்சயமாக அண்ணன் அவர்கள் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்வார் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ணி அவர்கள் பேச ப்ரொடியூசர் வாங்க, இப்படி வாங்க, ஓகே வாங்க வாங்க வாங்க, இங்கே இல்லைங்க பாஸ்கர் சார் பக்கத்தில் கூட இங்கே வாங்க அப்படி நின்று சார். நான் அப்படி நின்று நிறைய இன்றைக்கி வந்து எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுடைய திரைப்படம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகின்ற இந்த படம். இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரன். அக்கரன் என்றாலே கடவுள் என்று அர்த்தம். இன்றைக்கு கேப்டன் கோவிலில் அக்கரன் என்கின்ற படத்தோட லான்ச் பண்ணுறதுக்கான இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு. மார்ச் மாதம் இப்படம் திரைப்பட்டு வந்து வெளியீடு செய்து இந்த படம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் கேப்டன் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இந்த குழுவினருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ஏன்னா இவர் சகோதரர் பாஸ்கரனை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். அவர் எப்பொழுதுமே உரிமையோடு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், கேப்டன் கூட பேசுவார், பசங்க கூட பேசிக்கிட்டு இருப்பார், விளையாடிக்கிட்டு இருப்பார். அவங்க சகோதரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அவங்க கூட வந்து என் பையன்களுக்கு டியூஷன் கூட எடுத்திருக்காங்க. அந்தளவு ஒரு குடும்ப ரீதியாகவே நாங்கள் வந்து ஒரு நல்ல உறவோடு அவங்க குடும்பமும் நாங்கள் குடும்பமும் இருந்திருக்கோம். அதனால் என்றைக்குமே கேப்டன் நாங்களும் அவருக்கும் அவங்க படக்குழுவினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் நாங்கள் ஆதரவோட இருந்து அவங்களுடைய திரைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மனப்பூர்வமான எங்கள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே நிமிஷம் வரேங்க. எந்த மாதிரியான சொல்லு
அடுத்து ஒரு லான்ச் இருக்கு இதே இடத்துல, அடுத்து ஒரு சாங் லான்ச் இருக்கு. அரசியல் கேள்விகள் அப்புறம். ஓகே, எது பேசுறீங்களா? சரி, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே வெயிட் பண்ணுங்க. குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தனது சொத்தை, தனது நகையை, தனது நிலப்படங்களை எல்லாம் அடகு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு இன்று நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் என்பதை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போல இந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது, தர்ம சாமியே நீ எங்க போன நீ. இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம் இருக்கிறது. இன்று திரைத்துறையிலே உச்ச நடிகராக இருக்கின்ற தனுஷ் அவர்களுடைய அன்பு சகோதரியினுடைய மருத்துவ சீட்டையும் பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியினுடைய கல்விக்கான செலவுகள் அத்தனையும் தனது சொந்த செலவிலே ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுஷ் அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவரோட தந்தையார் திருவாளர் கஸ்தூரிராஜ் அவர்களே பதிவிட்டு இருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி, பொதுவான களத்திலும் சரி, தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை படைத்த ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தினுடைய இசை ஆல்பத்தினுடைய பாடல் ஆசிரியர் இசை பிரியன், தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் அவர்தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு, ஜெய கருணாச்சலம், மியூசிக் கெவின் டிகாஸ்டோ. நான் இதை இயக்குநராக ஏற்கிறேன். இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனமடைச்ச மன்னவனே என்ற பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் நான் ரசிச்சு ரசிச்சு கேட்டு பாடல் ஆசிரியர் வாங்கினேன். அவர் என்ன தர்மம் பண்ணார், கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கிருச்சு என்ற ஒரு வரியும், கர்ணனே உன் கொடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி என்னை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியாது. என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்திற்குள்ளும் புதைந்திருக்கின்ற இந்த காட்சியை கலந்திருக்கிற ஐயா கேப்டனுக்காக எங்கள் படக்குழுவின் சார்பாக இந்த பாடலை நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னொன்று, இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல் ட்ரிபியூட் சாங் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியவர்களுக்கும், அண்ணன் கே சுரீஷ் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.